நடிகர் அஜித் நடிப்பில் 1998 வெளியான திரைப்படம்தான் காதல் மன்னன். இந்த படத்தில் நடிகர் விவேக், MSP உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் நடிகர் அஜித் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தவர்தான் மானு. இதில் திலோத்தமா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அஜித்துடன் கதாநாயகியாக நடித்த இவர் அடுத்தபடியாக விஜய், சூர்யா என்று முன்னணி நடிகர்களுடன் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காதல் மன்னன் திரைப்படத்திற்கு பின்பு இவரை திரைப்படத்திலேயே பார்க்க முடியவில்லை. பல வருடங்களாகியும் தற்போது இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கூட பலருக்கும் தெரியாது. நடிகை மானுவின் இயற்பெயர் கிருஷ்ணாக்ஷி சர்மா. இவர் 1978 ஜூலை 23 பிறந்தார். இவர் சிறு வயதிலிருந்தே நடனம் கற்று வருகிறார். இவர் ஒரு பிரபலமான டான்சரும் கூட. இவர் மணிப்பூரியில் பிஷாராத் மற்றும் கதக் என்ற நடனத்தை முறைப்படி கற்றுக்கொண்டார். பரதநாட்டியத்தில் இவர் கைதேர்ந்தவர். சென்னையில் ஒரு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்தார். அப்போது நடிகர் விவேக் இவரை பார்த்து, இயக்குனர் சரணிடம், இந்த பெண்ணை பாருங்கள், பார்ப்பதற்கு அழகாக உள்ளார், உங்கள் முதல் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க வையுங்கள் என்று கேட்டுள்ளார். இயக்குனர் சரணும் சரி என்று சொல்லி நடிகை மானு மற்றோர்களிடம் அனுமதி கேட்டு அதன் பின்பு காதல் மன்னன் திரைப்படத்தில் நடிகை மானுவை திலோத்தமா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாகவும் நடிக்க வைத்தார். அதன் பின்பு நடிகை மானு சினிமாவில் கவனம் செலுத்தவில்லை, தனது நடனத்தில் கவனம் செலுத்தினார். சொந்தமாக நடன பயிற்சி பள்ளியையும் ஆரம்பித்தார். இவர் சிங்கப்பூரை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே செட்டிலாகிவிட்டார். ஒருமுறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நலக் குறைவால் சிங்கப்பூரில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது நடிகை மானு சிங்கப்பூரில் இருந்ததால் சூப்பர் ஸ்டாரையும் கவனித்துக் கொண்டார். பல வருடங்கள் கழித்து அப்போதுதான் இவர் மீடியா பக்கமே தலை காட்ட ஆரம்பித்தார். அதன் பின்பு 2014 வெளியான என்ன சத்தம் இந்த நேரம் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் 4 தாயாக நடித்திருந்தார். முதலில் 4 தாயா என்று அதிர்ச்சியடைந்த இவர் இந்த திரைப்படத்தில் நடிக்கவும் ஒப்புக்கொண்டார். ஆனால் இந்த திரைப்படம் சரியாக வெற்றி பெறவில்லை. தற்போது இவர் சினிமாவில் கவனம் செலுத்தாமல் தனது நடன பயிற்சி பள்ளியில் கவனம் செலுத்தி வருகிறார். இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி.